கையில் இருந்த செங்கோடும் எங்க சுவாமி? இது என்ன சுவாமி? அம்மா மன்னவா, ஜானகி மன்னவா, பெண்ணே சக்தி ஜானகி. அவருடைய துன்பத்தை தீர்ப்பதா அல்லது அவர்கள் துன்பத்தை தீர்க்க வேண்டுமானால் அந்த மிருகஜாதிகளை கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். அதை கொன்றால் பஞ்சமாபாதம் சேர்ந்துவிடும். அதனால் இதே நடக்கிறது என்று நான் பிறந்த நேரத்தை கணக்கெடுத்து பார்த்தால் எனக்கும் இரண்டரை ஆண்டு ஆண்டு 30 மாதம் மாதம் சனிமகா திசை ஆரம்பித்திருக்கிறது. அதனால் சனிமகா திசையோடு நான் நாட்டிலே இருந்தால் இருந்தால் பல பல துன்பங்கள் நேரும். நேரும் நாட்டு மக்களுக்கு இன்பத்தை கொடுத்தவன். ஆமா, இன்பத்தை கொடுக்க விரும்பவில்லை. அதனால் மணிமுடியை மந்திரிடத்தில் ஒப்படைத்து விட்டு செங்கோலை ஒப்படைத்து நான் 30 மாதம் வரைக்கும் அயல் நாடு சென்று சனிமகா திசையை கழித்து வருகிறேன். அப்படி என்று முடியும் செங்கோலும் மந்திரிடத்தில் ஒப்படைத்து விட்டு உங்களை எதற்கு சுவாமி? இந்த சனிமகா திசையை நான் அயல் நாடு சென்று கழிக்க வேண்டும். ஆமா, அதனால் நீயும் மகனும் நம்ம நாட்டிலே பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். சுவாமி என்ன உன்னை நான் மாங்கல்யம் தரித்த நாள் முதல் உனக்கு இன்பத்தையே கொடுத்தவனான். துன்பம் என்பதே உனக்கு தெரியாது. தெரியாது. மகனையும் உன்னையும் அப்படியல்லவா நான் பாவித்தேன். இப்போ இது சனிமகா திசையை நான் கடிப்பதற்கு சென்றால் நீங்கள் என்னுடன் வந்தார். ஆமா, போகக்கூடிய இடத்திலே பல பல துன்பங்கள் நேரும். நேரும் பார்வையோ பொல்லாதது. அதனால் நீங்கள் என்னுடைய துன்பத்திலே பங்கெடுக்க வேண்டாம். நாட்டிலே பத்திரமாக இருங்கள். சுவாமி, உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்த போயிலும் சரியே, கஷ்டத்திலும் பாதி பங்கு ஏற்றுக்கொள்வோம், துன்பத்திலும் பங்கு ஏற்றுக்கொள்வோம். நாங்களும் உங்கள் கூட வருகிறோம் சுவாமி. கண்மணி சாந்தம் செய்யலாம். காம்பு இருந்தா மலர் காம்பு இருந்தா காலில் குத்தணும். காம்பு இல்லாத மலர்களை பரப்பி
பஞ்சர மேல் தகர்ந்தவன் நீ. ஆமா ஓகே பட்டம் தூங்கலாம் வர மாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்ண வந்த இடத்துல அப்படிதான் படுத்துவோம் போய் காட்டுதான் படுத்துவோம் அப்படியா யானை சாமி நீங்க இருக்கிற இடம் தான் எங்களுக்கு அயோத்தியா தவிர நீங்க இல்லாத இடம் எங்களுக்கு அயோத்தி கிடையாது. நீங்க என்ன தெரிவித்தாலும் உங்க கூட நாங்களும் வருகிறோம் சுவாமி. யானை சுவாமி இப்போ இதான் ஒரு யோஜனை எனக்கு வருகிறது. எப்படி मरुरी मरुप ¡Vamos!